ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து நடவு செய்ய போகிறோம். மாடி தோட்டத்தில் கிழங்கு வகைகள் எல்லாம் ரொம்ப எளிமையாகவே வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன கிழங்குகள் நடவு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிக்கரணை, அடுத்து பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கும் நடவு செய்ய போகிறோம், அடுத்தது இஞ்சி, இது நாளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம நடவு செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எந்த கிழங்கு வகை வந்து முதல்ல நடவு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தான் நடவு செய்ய போகிறோம். மஞ்சள் பார்த்தீங்கன்னா வெதை மஞ்சள் அப்படின்ட்டு சொல்லி வெளியில் எதுவும் வாங்கலை. நம்ம வந்து பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து அறுவடை பண்ணணும். பொங்கல் முடிஞ்சு ஒரு தடவை அறுவடை பண்ணணும் இல்லைங்களா, அந்த பொங்கலுக்கு முன்னாடி அறுவடை பண்ணினதை வந்து நான் மஞ்சள் பொடி தயார் பண்ணிட்டேன். பொங்கலுக்கு அப்புறம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு தடவை வந்து நம்ம அறுவடை பண்ணணும் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க மஞ்சள் எல்லாம் மஞ்சள் பொடி தயார் பண்ணிட்டேன். அந்த எடுத்து வச்ச மஞ்சளை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கில் பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு வச்சுருந்தேங்க. முளைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய பேக்குக்கு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நடவு செஞ்சு வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ஆகுது, இப்போ தான் லைட்டாக முளை வர ஆரம்பிச்சிருக்குது. மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக வந்து நடவு செய்யலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து பண்ணலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து மண்ணில் நடவு செய்யாமல் நம்ம வெளியிலேயே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கி முளைச்சி வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமாவும் வந்து நம்ம நடவு செய்யலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடுலேயுமே செஞ்சோம். மண்ணுக்குள்ளே வச்சு முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கில் நட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வச்சுருந்து முளைச்சி வர ஆரம்பிச்சுது, அந்த மாதிரியும் செஞ்சோம். ரெண்டு மெத்தடுலேயுமே வளர்த்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து கம்மியாக தான் இருந்தது. சரி, வெளியில் வச்சு ரொம்ப சுருங்கி போய் முளைச்சி வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி மண்ணில் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மஞ்சளும் லைட்டாக முளை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து இதை நடவு செஞ்சுடுவோம். இப்போ வந்து நம்ம மஞ்சள் நடவு செய்கிற பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15x15, மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடித்து விட்டுருக்கேன். மஞ்சள் நடவு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 12x15 எடுத்துக்கலாம், அதாவது உயரம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சும் டயாமீட்டர் வந்து 15 இன்ச்சும் எடுத்துக்கலாம். இந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான், அதனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 மஞ்சள் வந்து நட்டு விடுறேன். பக்கத்தில் நடப்போகிற பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நடவு செய்ய போகிறோம், ஏன்னா இது உயரம் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 அடி தான். நம்ம கவர்மெண்ட்டில் வாங்கின க்ரோ பேக் தான் இது. வேறு பெரிய பேக்கில் வந்து நடவு செய்கிறதுக்கு பேக்கில் மண் வந்து தயாராகலை, அதனால் 1 அடிக்கு 1 அடி பேக்கில் வந்து மண் தயாராக இருந்தது. அதில் வந்து 1 மஞ்சள் வந்து நட்டு விடுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 அடி பேக் தான், இதுலேயும் வந்து 1 மஞ்சள் வந்து நட்டு விடுறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 4 பேக்கில் வந்து மஞ்சள் வந்து விதைக்கிறாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 பேக்கில் போட்டு விட்டுருந்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ஒரு 5 மாதமாக மஞ்சள் பொடி வந்து கடையில் வாங்குறதில்ல, வீட்டில் நம்ம தயார் பண்ணுற மஞ்சள் பொடி தான் சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கு போட்டால் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குன்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கு போடுறோம். இன்னும் நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய இடம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 3 பேக்கு போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கே போதுமான அளவு மஞ்சள் கிடைக்கும், இடம் பற்றாக்குறை. கிழங்கு வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம தாராளமாக நடவு செய்யலாம். மஞ்சள் வந்து நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து ரொம்ப சொத சொத சொதன்னு ஈரமாக இருக்கக்கூடாது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா மண் காஞ்சு போயிடக்கூடாது. ரொம்ப சொத சொதன்னு ஈரமாக இருந்ததுன்னா மஞ்சள் அழுகி போயிடும், காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா கிழங்கு பார்த்தீங்கன்னா முளைச்சி வராமல் போயிடும். மண் வந்து ஒரு மிதமான ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிடிகரணை வந்து நடவு செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த பிடிகரணை பாருங்கள், முளைச்சி வந்திருக்குது. இந்த பிடிகரணை பார்த்தீங்கன்னா என் கணவர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக முளைச்சி வந்திருந்தது. போன வாரம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, 4 கிழங்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா அப்படின்ட்டு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பேக்கில் வந்து அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தேங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து மண் எல்லாம் ஒரே இடத்துக்கு இல்லை, எல்லாம் அங்கங்கே தனித்தனியாக இருந்தது. அதை எல்லாம் ஒரே இடத்துக்கு வச்சதுக்கப்புறம் மாற்றி வந்து நம்ம நடவு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பேக்கில் நான் நட்டு வச்சுருந்தேன். போன வாரம் தான் நட்டோம், இந்த வாரம் பாருங்கள் லைட்டாக வேர் பிடிச்சி வர ஆரம்பிச்சிச்சு. இது மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த பிடிகரணையும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே எந்த பேக்கில் வந்து நம்ம வளர்க்க போகிறோமோ அந்த பேக்கில் நேரடியாக நம்ம விதைச்சும் விடலாம். இல்லை மண் வந்து ரெடி ஆகலை அப்படின்னா வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன பேக்கில் மண்ணில் வந்து நட்டு வச்சுருந்து அது லைட்டாக முளை வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி நடலாம். பிடிகரணை வந்து வளர்க்குறதுக்கு என்ன சைஸ் க்ரோ பேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் நம்ம 12x15 எடுத்துக்கலாங்க, அதாவது உயரம் பார்த்தீங்கன்னா 12, டயாமீட்டர் வந்து 15 எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன பேக்கு தான் வந்து எடுத்துக்கிறேன், ஏன்னா பெரிய பேக்லலாம் கொடிகள் போடலாம் அப்படின்ட்டு சொல்லி சின்ன பேக் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து சின்ன பேக் தான் நிறைய இருக்குது.
இது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி பேக்கில் வந்து ஒரு ரெண்டு பேக்கில் போட்டு விடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் பெயிண்ட் பேக்கெட்டில் வந்து ஒரு பெயிண்ட் பேக்கெட்டில் போட்டு விடுறாங்க. எந்த அளவு ஈல்டு கிடைக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். கொஞ்சம் கிழங்கு வகைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் அகலமாக போட்டு விட்டுருங்க. போடும்போதே நான் இல்லாததுனால ஒரு அடிக்கு ஒரு அடி பேக்கில் வந்து போட்டு விடுறேன். கிழங்கு வகைகள் எல்லாமே நடவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு மேலே தெரியக்கூடாதுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வேர் வந்திருக்கு பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா மண் வந்து அந்த நட்டதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு மேலே இருக்கணும் மண். அப்போ தான் வந்து டக்குன்னு வேர் வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டு ஈஸியாக வளர்ந்து வரும். மேலேயே தெரிஞ்சுது அப்படின்னா வேர் வந்து வளர்ந்து போகாது, செடி பார்த்தீங்கன்னா வளராமல் போயிடும். கிழங்கை வந்து நடும்போது அந்த நட்டதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 2 இன்ச்சு மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் முதன் முதலாக வந்து பயிர் செய்கிறோம். அதனால் ஒரே ஒரு பாட்டில் போட்டு விடலாம் அப்படின்ட்டு சொல்லி நடுறேங்க. இன்றைக்கி இதில் பாருங்கள் லைட்டாக முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. வீட்டில் வந்து சமையலுக்காக இஞ்சி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். நிறைய வாங்கிட்டு வந்துட்டப்ப இந்த மாதிரி சில இஞ்சிகள் வந்து முளைச்சி இருந்தது. அதில் கொஞ்சம் நல்லா முளைச்ச இஞ்சை வந்து நான் வந்து எடுத்து இன்றைக்கி நடவு செய்கிறேன். இந்த வருஷம் எப்படி வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு அடுத்த வருஷம் இன்னொரு பாட்டு வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதுவும் இல்லாமல் இஞ்சி வந்து நம்ம அதிகம் பயன்படுத்த மாட்டோம் இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்ப போடலை. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 1 அடி அகலம் இருக்கும். அந்த 15 லிட்டர் பெயிண்ட் பேக்கெட் தான், கிட்டத்தட்ட 1 அடிக்கு 1 அடி பேக் அளவு இருக்கும் இதுவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பங்கிழங்கு வந்து நடவு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக அறுவடை பண்ணணும் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய கிழங்குகள் வந்து முளைச்சிருக்கு. அதை வந்து நம்ம நடவு செய்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அந்த முளைச்சிருந்த கிழங்குகளில் வந்து சில கிழங்குகள் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேங்க, அதை வந்து இன்றைக்கி நடவு செஞ்சிருவோம். ஒரு பேகுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிழங்கு கிட்டே நான் நடவு செய்கிறேன். இந்த பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x18 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உயரம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சும் டயாமீட்டர் வந்து 18 இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக 15 சைஸ் பேக்கை விட இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதனால் இந்த பேக்கில் வந்து ஒரு பேக்கில் 3 கிழங்கு கிட்டே நான் நடவு செய்கிறேன். 3 கிழங்கு வந்து நடலாங்க தாராளமாக. சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி கடையிலெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கிழங்கை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நட்டாலே அருமையாகவே வளரும். நம்ம சேப்பங்கிழங்கு வளர்ப்பு கூட ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோங்க, தனியாகவே தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. இன்னொரு பேக்லேயும் வந்து நட்டு விட்டுருவோம். ஒரு 2 பேக்கில் வந்து இன்றைக்கி வந்து நடவு செய்கிறோம். இந்த சேப்பங்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் வச்சுருக்கும் போது இலைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி பசுமையான இலைகளை பெருசு பெருசாக இருக்கிற இலைகளை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால் வந்து நான் இந்த தடவை 2 பேக் நடலாம் அப்படின்ட்டு சொல்லி 2 பேக்கில் போட்டு விடுறேன். எப்பொழுது பார்த்தீங்கன்னா 1 பேக்கில் போடுவோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 1 பேக்கில் போடுவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 2 பேக்கில் போட்டு விடுறேன். இந்த வருஷம் கிழங்கு வகைகள் வந்து கொஞ்சம் நிறையவே பயிர் செய்கிறோம். பார்ப்போம் எப்படி வந்து நமக்கு அறுவடை கொடுக்குதுன்ட்டு. அறுவடை பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதெல்லாம். ஆனால் ரொம்ப நாள் ஆகும், இதெல்லாம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 8 மாதம் ஆகும். இப்போ நம்ம நட்டு வச்சுருக்க கிழங்குகள் எல்லாம் முளைச்சதுக்கப்புறம் எப்படி வந்து முளைப்புத்திறன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி தனியாக வந்து ஒரு வீடியோ கொடுக்குறக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இது முளைச்சி வர்றதுக்கு. அப்போ வந்து நான் வீடியோ கொடுக்குறேன். கிழங்கு வகைகள் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க இந்த மாதம் தாராளமாக வந்து ஆரம்பித்து விடலாம். மாடித்தோட்டத்தில் வந்து அதிக பராமரிப்பு இல்லாமல் நம்மளால் கிழங்கு வகைகள் வந்து வளர்க்க முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறுவடை என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒன்று பழுத்திருந்துச்சு, அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். அதையும் பறிச்சுக்குவோம். அறுவடை வீடியோ நிறைய நண்பர்கள் விரும்பி கேட்குறாங்க. நான் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அறுவடை வீடியோ கொடுக்குறேன். இன்றைக்கி அத்திப்பழம் மட்டும் பார்ப்போம். பழம் ரொம்ப அருமையாகவே பழுத்திருக்கு. கலரும் பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா சூப்பராக இருந்தது. சுவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன கிழங்குகள் வந்து நடவு செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கிழங்கு வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றவங்க முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.